ஆனா மெடிடேஷன் செய்யும் போது எப்படி என்ன டீப்பா செய்யறது, மெடிடேஷனும் ஒரு பக்கம் செய்கிறோம், வெளியில என்ன சவுண்ட் கேட்டாலும் தெரியுது, எப்படி என்ன ஆல்பாவை தாண்டி டீப்பா போகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உட்காந்துருக்கும் போது சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாமே, நீங்க அமைதியா எப்ப உட்காரீங்களோ அப்ப எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுத்தி உள்ள அனைத்து விஷயங்களும் எறும்பு ஓடுறது கூட கேட்கும், வெளியே போற சவுண்ட் கிடையாது, எறும்பு ஓடுற சவுண்ட் கூட கேட்கும், கடிகாரத்துல ஓடுற அந்த செகண்ட்ஸ் முள்ள சவுண்ட் கேட்கும். அது எப்படி கேட்கணும், ரொம்ப பெருசா கேட்கும், ஏன்னா ரொம்ப அமைதிக்குள்ள நீங்க இருக்கீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கவனத்தை ஒன்னுத்து மேல செலுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் கேட்காம போகும். அப்ப அந்த ஆல்பா ஸ்டேஜ் அந்த பீட்டா ஸ்டேஜ்லாம் நீங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மேல கவனம் இருந்துட்டே இருக்கும், கவனம் வெளியே போகும், திரும்பவும் நீ கூட்டிட்டு வந்து அந்த கவனத்தை ஒரு இடத்துல வைக்கணும். நீங்க எது மேல கவனத்தை குவிக்கிறீங்களோ திரும்பவும் அதை விட்டு வெளியே போகுது அப்படின்னா திரும்பவும் கூட்டிட்டு வந்து திரும்பவும் நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்டணும். நான் ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருக்கேன். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நம்ம எப்படி அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிக்க வச்சு நம்ம சாப்பாடு ஊட்டிட்டு இருப்போம், அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு, ஒரு அளவுக்கு ஒரு பரப்பளவு அளவுக்கு நம்ம விட்டுடலாம் அந்த குழந்தை ஓடி விளையாடுற அளவுக்கு. அதை தாண்டி ஓடுது அப்படின்னா திரும்ப அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அந்த குழந்தைய புடிச்சிட்டு வந்து திரும்ப அந்த இடத்துல விடுவாங்க. அப்புறம் திரும்ப ஓடும், திரும்ப புடிச்சிட்டு வந்து விடுவாங்க, திரும்ப ஓடும், திரும்ப புடிச்சிட்டு வந்து விடுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க எண்ணங்கள் வெளியே போகும்போது திரும்பவும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல கவனத்தை நீங்க நிலை நிறுத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து நீங்க சாதிக்க முடியும். அண்ணா ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல என்ன பண்ணலாம் அண்ணா அப்படின்னு கேக்குறீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மனம் வந்து கொஞ்சம் தயார் நிலையில இருக்கும்போது திரும்பவும் அதை நீங்க படிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக கான்சென்ட்ரேட் ஆகும். ஏன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா அதை நீங்க எதை வேண்டாம் வெறுப்பா செய்யறீங்கன்றதா அர்த்தம். அப்ப வேண்டாம் வெறுப்பா செய்யும் போது திரும்பவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை போய் பண்ணிட்டு திரும்பவும் அதுக்குள்ள டைம் செலவு பண்ணுங்க, நிச்சயமா பிடிக்கும். நீங்க பிடிச்ச விஷயத்துக்கு டைம் எல்லாம் தெரியாது. ஒரு விஷயம் இப்ப நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்றேன்னா எனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கா, 3 மணி நேரம் ஆயிருக்கா அப்படின்னு எல்லாம் நான் அதை பத்திலாம் எனக்கு தெரியவே தெரியாது. டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க 6 மணி நேரம் பேசலாம்னா இப்ப 23 நிமிஷம் ஆயிருக்கு. சோ டைம் அப்படின்றது வந்து எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணும் போது நீங்க அந்த கை விடும் போதுதான் அந்த டைம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் மெடிடேஷனும். மெடிடேஷன்ல 15 மினிட்ஸ் உட்காடுறேன், 20 மினிட்ஸ் உட்காடுறேன் அப்படின்னா நீங்க டைம் கனெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து 15 மினிட்ஸ் ஆச்சா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சான்றது அந்த டைம் ரொம்ப நேரம் ஏதோ 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும், 20 நிமிஷம் தான் போயிருக்கும். இதுவே நீங்க ஒரு கான்சென்ட்ரேட்டா இருந்து ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றீங்க அப்படின்னா ஏதோ 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை தாண்டி இருப்பீங்க. சோ இதுதான் விஷயம், பிடிச்சு பண்ணீங்கன்னா அதுல கான்சென்ட் நீங்க அந்த கேள்வியே உங்களுக்கு வராது. மேரிட் 7 இயர்ஸ் ஆகும், நோ பேபி எட், கர்மா பிளேயிங் இன் லைஃப். மூச்சுல கவனம் வைக்கிறதுன்னு சொல்றீங்க, அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மூச்சு மேல கவனம் இருக்கு அப்படின்னா இப்ப ஆல்ரெடி அந்த மூச்சு வந்து போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த மூச்சுன்றதை நீங்க நடத்த முடியாது, ஆனா அது எப்போ கவனிக்க முடியும் அப்படின்னா எப்படி மூச்சு போயிட்டு இருக்கு அப்படின்றத கவனிச்சா போதும். மூச்சு இப்ப மேல போயிட்டு இருக்கு, திரும்ப இறங்குது, கவனம் அப்படியே ஃபுல்லா அந்த மூச்சுக்குள்ளேயே இருக்கணும். திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு அப்படி திரும்ப ஏறும். இப்படி நீங்க கவனிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு அழுத்தம் ஒன்னு ஏற்படும், அது பயந்துடாதீங்க. இந்த மூச்சை கவனிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஐயோ அது மூச்சு விட முடியலையேன்ட்டு. அது அப்படி கிடையாது, பட் அதுவே வந்து இயக்கிட்டு இருக்கும். நீங்க அந்த மூச்சு மேல கவனம் இருந்தால் மட்டும் போதும், எப்படி போயிட்டு இருக்கு எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சிங்கன்னா, மூச்சு நீங்க கவனிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு தான் எல்லாத்துக்குமே பேஸ். மூச்சு ஒரு நம்ம கோவப்படுறோம் அப்படின்னாலும் மூச்சு நீங்க பாத்தீங்கன்னா கோவப்படுறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூச்சு அதிகமா வாங்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சூழலை மாத்தணும் அப்படின்னா மூச்சை மாத்திட்டீங்கன்னா அந்த சூழலும் மாறிடும். அப்ப அந்த மூச்சை நீங்க ஏற்றி இறக்க கத்துக்கிட்டீங்க, கதி ஏத்தி இறக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனம் அமைதிக்குள்ள போயிடும். சோ அந்த மூச்சு மேல கவனம் இருந்தா மட்டும் போதும். வணக்கம் தம்பி, வணக்கம் ப்ரோ. அசிங்கப்படுத்துறவங்களை என்ன செய்யறது, ஒரு பிரெயின் ஆர் பிரெயின் நாட் அக்செப்டிங் தோஸ், என்ன செய்ய பிளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேக்குறீங்க. அசிங்கப்படுத்துறவங்களை நீங்க வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே இந்த கேள்வியை வந்து கேக்குறீங்க, அசிங்கப்படுத்துறவங்களை நான் என்ன செய்யறது, அசிங்கப்படுத்துறவங்களை நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் சொல்லி சொல்றாங்க. அப்போ கூடா நட்பு மத்தவங்க தேவையில்லை அப்படின்றவங்களை நீங்க கூட வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, இப்ப ஒரு ஆபீஸ்ல சம்பந்தப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க. இல்ல அதையும் தாண்டி அவங்க பண்றாங்க அப்படின்னா உங்களோட குருமார்கிட்ட நீங்க விட்டுருங்க, இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட குருமார்கிட்ட விட்டுட்டு நீங்க எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட வேலையை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய வேலை நிச்சயம் சத்தியமா நடக்கும். உங்களோட மனம் புண்படும்படி ஒருத்தர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா உங்களோட குருமார்கிட்ட நீங்க முழுமையாக விட்டுட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு என்ன பாசிட்டிவா நடக்கணுமோ நிச்சயமாக நடக்கும். 200% இல்ல, 500%, 1000% சொல்றேன்.
அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. விடு இறைவன் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக ஆரம்பிங்க. அதுதான் அக்செப்டன்ஸ். அதுதான் நான் ஆல்ரெடி நான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் இஸ் தி கீ. எல்லா டோருமே ஓபன் பண்றதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்டயே சாவி இருக்கு. ஆனா அந்த சாவியை வச்சு நீங்க ஓபன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சாவியை நீங்க சும்மா வச்சிருக்கீங்க, அந்த சாவியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா டோருமே ஓபன் பண்ணிடலாம். சரியான முடிவுகளை எடுக்க தெரியல தம்பின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சரியான முடிவுகள் அப்படின்றது இங்க இருக்க முடியாது, அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா அது சரியான முடிவா இல்லையான் தெரியும். அதுல பயணிக்கும் போது அப்ப கூட தெரியாது, அப்ப கூட வந்து சரியான முடிவா தவறான முடிவான்னு தெரியாது. உங்க மனம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரிதான் செயல்படும். உங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த மனம் என்பது செயல்படும். அப்போ உங்க மனம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுக்கு முழுமையாக நீங்க செயல்பட்டுருங்க. ஐயோ அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. அதை தான் சொன்னேன், இதையும் அக்செப்டன்ஸ்க்குள்ளதான் போகும். எல்லாத்துக்குமே அதுதாங்க சாவி, அக்செப்டன்ஸ்ன்றதாங்க எல்லாத்துக்குமான சாவி. சோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது இருக்கும் வரை உங்களுக்கு இதை சரியா பண்ணுமா அது சரியா பண்ணுமா, இந்த டிசிஷன் நம்ம கரெக்டா எடுத்துமா அந்த டிசிஷன் நம்ம கரெக்டா எடுத்துமா அப்படின்ற கேள்வியே வராது. சோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க இந்த பாதையில அதை தான் நான் அந்த இதுல பேசியிருப்பேன், ஹவு டு மேக் ரைட் டிசிஷன் சொல்லிட்டு என்னோட அந்த அலைக்கிறான் மாதவன் சேனல்ல பேசியிருப்பேன். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு ரெண்டு ரோடு பிரியுது. இதே இதெல்லாம் பத்தி இதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பேன். ரெண்டு ரோடு பிரியுது, நீங்க ஏதோ ஒரு ரோட்ல தான் பயணிச்சாகணும் போது நீங்க ஏதோ ஒரு ரோட சூஸ் பண்றீங்க. அதுல கண்ணு முள்ளா இருக்குன்னு வச்சுப்போம். ஐயோ இந்த ரோட சூஸ் பண்ணது பக்கத்து ரோட சூஸ் பண்ணிருக்கலாம் போல, சூப்பரா போயிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இதுல கண்ணு முள்ளு இருக்குது, ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆணியா கூட்டி கிடக்குதுன் போது அப்போ நீங்க அதுல பயணிக்கல, அதனால நீங்க இது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப அதுல பயணிச்சிருந்தீங்கன்னா மேபி இதை விட ப்ரெஷர் உங்களுக்கு அதுல இருக்கும். அப்போ ஹவு டு மேக் ரைட் டிசிஷன் அப்படின்றதுலாம் தெரியாது. முடிவுகளை எடுங்க, குருமார்கிட்ட விட்டுருங்க, போதுமானது. சில சமயங்களில் தவம் பண்ணும்போது தூக்கம் வருது, என்ன பண்றது? அது நீங்க பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே தாண்டி போக ஆரம்பிச்சிடும். பயணம் பண்ணணும், அவ்வளவுதான். நான் எல்லாருக்குமே சொல்றது டிராவல். கேள்விகள், எல்லா கேள்விகளும் இந்த கேள்விகள் எல்லாமே ஆரம்பத்துல பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். பட் டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு போயிடும். கெட்டது செய்யறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. இது பல பேரோட கேள்வியா இருக்கு, இதை பத்தி கூட பேசணும்னு நினைச்சேன். கெட்டது செய்யறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்கிறேன். பணம் வச்சிருக்கவன் எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. ஆனா பணம் வச்சிருக்கிறவன் ஹாப்பியா இருக்கிறானா அப்படின்னா நான் எனக்கு பல ஓமை காட்ட முடியும். பல கோடி வச்சிருக்கிறவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்றது பல ஓமை காட்ட முடியும். கஷ்டப்படுறவன் எல்லாமே கோயிலுக்கு வரான், சரி பணம் வச்சிருக்கிறவன் எல்லாமே கோயிலுக்கு தெய்வத்தை வழிபட மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் பணம் வச்சிருக்கிறவன் தான் தெய்வத்தை அதிகமா வழிபடுறான். சோ அஸ்ட்ராலஜில இங்க அப்பா வந்து அஸ்ட்ராலஜர். சோ அஸ்ட்ராலஜி பார்க்க வர்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல கோடிக்கு சொத்து வச்சிருக்கிறவங்களும் வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுல பிரச்சனை அதுல பிரச்சனைன்ட்டு. அப்போ அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும்.